Kairos, conquer your world. சைரோஸ் சிக்னேசர் கார்டினல் கடிகாரத்தின் சுவிஸ் தயாரித்த தானியங்கி இயக்கம் இடம்பெற்றுள்ளது. இது அணிந்தவரின் மணிக்கட்டில் தொடர்ச்சியான இயக்கத்தால் இயங்குகிறது. இதனால் தவறாமல் அணிந்தால் பேட்டரி அல்லது முறுக்கு தேவையில்லை. இந்த இயக்கங்கள் பொதுவாக மற்ற இயக்கங்களுடன் ஒப்பிடும்போது மிகவும் அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. வைர மணிநேர குறிப்பான்களின் புத்திசாலித்தனத்தால் அலங்கரிக்கப்பட்ட கார்டினல் டைம்பீஸ் நேர்த்தியுடன் மற்றும் செயல்பாட்டு மேன்மையின் கலவையாகும். கார்டினல் 49 மில்லிமீட்டர் எஃகு வழக்கால் பாதுகாக்கப்படுகிறது மற்றும் 50 மீட்டர் வரை நீர் எதிர்ப்பு உள்ளது. ஒரு கீரல் ஆதாரம் சபையர் படிக கண்ணாடி ஒரு புதிரான கருப்புடையல் மற்றும் 2 இக்கு வளையல் விருப்பங்கள் அதன் நிகரற்ற வகுப்பை சேர்க்கின்றன. கைரோஸ் கார்டினல் சிறப்பான கார்டினல் கொள்கையில் நம்பிக்கை கொண்ட சொற்பொழிவாளருக்கு ஒரு நேர்த்தியான Specification 1 case and crown stainless steel 316L.2 case back screw down case back 3 dial black color 4 diamonds quality HVSSI18PCS 5 glass sapphire crystal 6 strap and buckle stainless steel 316L IPV.7 functions arc minute and data 3H.8 diameter 0.43mm by 49mm 9 water resistance 0.5 atm 50m 165 feet 10th movement Swiss made automatic ETA. கண்காணிப்பு கவனிப்பு உங்களிடம் கை காயமடைந்த கடிகாரம் இருந்தால் தினமும் காலையில் அதை வீசுவது நல்லது. இயக்கவியல் சரிபார்த்து மறு உருவாக்கம் செய்ய குறைந்தபட்சம் 3 முதல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இயந்திர கடிகாரங்கள் சேவை செய்யப்பட வேண்டும். கடிகாரத்தின் உள்ளே இருக்கும் சிறிய பாகங்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகின்றன. எனவே உராய்வு அவர்களின் மிகப்பெரிய எதிரி. உயவு தாங்கு உருளைகள் காய்ந்து இக்கு பாகங்களை அரைப்பதை தடுக்கிறது. உங்கள் கடிகாரத்தை உங்கள் வாகனத்தின் டாஷ்போர்ட்டில் வைப்பது அல்லது சூடான தொட்டியில் மூழ்கடிப்பது போன்ற உயர் வெப்பநிலைகளுக்கு வெளிப்படுத்துவது கடிகாரத்தை செயலிழக்க செய்யலாம். பேட்டரி ஆயுளை குறைக்கலாம் அல்லது அதன் உள் கூறுகளை சேதப்படுத்தலாம். கடுமையான குளிர் வெப்பநிலையில் கடிகாரத்தை விட்டு வெளியேறுவது ஒழுங்கற்ற நேரக்கட்டுப்பாட்டை ஏற்படுத்தக்கூடும். ஒரு அனலாக் குவார்ட்ஸ் கடிகாரத்தை காந்தத்திற்கு வெளிப்படுத்த வேண்டாம். நீங்கள் செய்தால் அது தற்காலிகமாக செயல்படுவதை நிறுத்தக்கூடும் அல்லது சரியான நேரத்தில் லாபம் அல்லது இழப்பை காட்டக்கூடும். அது அதன் நீர் எதிர்ப்பை பராமரிக்கிறது என்பதை உறுதிப்படுத்த கடிகாரத்தின் கிரீடம் எப்போதும் வழக்குக்கு எதிராக தள்ளப்படுவதை உறுதி செய்க. நீர் எதிர்ப்பிற்காக உங்கள் கை கடிகாரத்தை வருடத்திற்கு ஒரு முறை சரிபார்க்க வேண்டும். உங்கள் கடிகாரத்திற்குள் மின்தேக்கம் என்பது அதன் நீர் எதிர்ப்பு பாதிக்கப்பட்டுள்ளதற்கான அறிகுறியாகும். அதிகபட்ச செயல்திறனுக்காக உங்கள் கடிகாரத்தை சுத்தமான மென்மையான துணியால் தவறாமல் துடைக்கவும். வழக்கு படிக அல்லது வங்கியில் குவிந்துள்ள கறைகள் நீர் புள்ளிகள் மற்றும் அழுக்கு ஆகியவை முன்கூட்டிய உடைகளை ஏற்படுத்தக்கூடும். உங்கள் நீர் எதிர்ப்பு கடிகாரத்தை ஷவர் குளோரினேட்டட் நீர் அல்லது உப்பு நீரில் பயன்படுத்தினால் அதை புதிய நீரில் கழுவவும். பின்னர் அதை நன்கு காய வைக்கவும். படிக மேற்பரப்புக்கான பராமரிப்பு ஒரு கடிகாரத்தில் கீரல் எதிர்ப்பு சபையர் படிக முகம் இருக்கலாம். ஆனால் உங்கள் கடிகாரத்தை டிரெஸ்ஸரின் மேல் அல்லது நாள் முடிவில் ஒரு டிராயரில் டாஸ் செய்ய வேண்டும் என்று அர்த்தமல்ல. அதை கீழே வைப்பதற்கு முன் மென்மையான துணியில் சேமித்து வைப்பது நல்லது. உடைந்த அல்லது கீறப்பட்ட படிகங்களை உடனடியாக மாற்றவும். ஒரு ஹேர்லைன் கிராக் கூட தூசி அல்லது ஈரப்பதத்தை பொறிமுறையில் கொண்டு வரக்கூடும். இது துல்லியத்தை பாதிக்கிறது. உலோக வளையல்களுக்கான பராமரிப்பு நீங்கள் அதிக வியர்வை உண்டாக்கும் செயல்களில் பங்கேற்றால் தோல் பட்டாவுக்கு பதிலாக உலோக வளையல் அல்லது ரப்பர் பட்டையுடன் ஒரு கடிகாரத்தை பெறுவதை நீங்கள் பரிசீலிக்க விரும்பலாம்.
உலோக வளையல் தோலுக்கு அடுத்ததாக அணிந்திருப்பதால் அது தூசி மற்றும் வேர்வை சேகரிக்கிறது. இது தவறாமல் சுத்தம் செய்யப்படாவிட்டால் மண்ணாகிவிடும். இது வளையலின் உள் கண்ணிக்கு குறிப்பாக உண்மை. ஒரு வளையலில் மண் மற்றும் துரு இருக்கும் போது அவை வேர்வை மூலம் கரைந்து சுற்றுப்பட்டைகளின் கரை மற்றும் சில சந்தர்ப்பங்களில் சருமத்தின் எரிச்சலை ஏற்படுத்தும். அழுக்கு மற்றும் வேர்வை ஒரு மென்மையான உலர்ந்த பஞ்சு இல்லாத துணியால் துடைக்கவும். கடிகாரம் நீர் எதிர்ப்பு இருந்தால் நீங்கள் எப்போதாவது வளையலை மென்மையான தூரிகை மற்றும் சூடான சவக்காரம் உள்ள தண்ணீரில் சுத்தம் செய்யலாம். வளையலை முழுமையாக உலர வைக்கவும். கடிகாரத்தின் வளையல் அல்லது உறைகளில் கட்டப்பட்டிருக்கும் எந்த அழுக்கையும் சுத்தம் செய்ய ஒரு பட்பசையை பயன்படுத்தலாம். தோல் பட்டைகள் பராமரிப்பு. இயற்கை மற்றும் உண்மையான தோலால் ஆன பட்டைகள் படிப்படியாக மோசமடைந்து தொடர்ந்து வேர்வை வெளிப்படும். சுத்தம் செய்யாவிட்டால் வேர்வை இயற்கை எண்ணெய்களை கழுவி தோல் வறண்டு போகும். எந்த ஒரு ஈரப்பதத்தையும் மென்மையான துணி அல்லது காகித துண்டுடன் துடைக்க வேண்டும் மற்றும் பட்டையை இயற்கையாக உலர அனுமதிக்க வேண்டும். ஈரமான மென்மையான துணி மற்றும் லேசான சோப்பு அல்லது சேணம் சோப்பு, இது சிறப்பு தோல் சோப்பு மூலம் சுத்தம் செய்வதன் மூலம் தோல் பட்டைகளிலிருந்து உப்பு எச்சம் மற்றும் மண்ணை அகற்றலாம். மணிக்கட்டுக்கும் பட்டாவுக்கும் இடையில் ஒரு விரல் இடைவெளியை கொடுப்பதன் மூலம் பட்டையை சற்று தளர்வாக அணியுங்கள். இது காற்று சுழற்சியை அழைக்கிறது மற்றும் எந்த ஈரப்பதமும் ஆவியாக அனுமதிக்கிறது. ரப்பர் பட்டைகள் பராமரிப்பு. ரப்பர் பட்டைகள் மென்மையான தூரிகையை பயன்படுத்தி லேசான சோப்பு மற்றும் வெதுவெதுப்பான நீரில் அடிக்கடி கழுவ வேண்டும். கரைப்பான்கள், எண்ணெய்கள், வியர்வை, தோல் பதனிடுதல் லோஷன்கள் மற்றும் உப்பு ஆகியவை அகற்றப்படாவிட்டால் ரப்பர் மோசமடையக்கூடும். Share this videos and don't forget subscribe this channel. Also press the bell icon to get notification of our new latest video without fail. Also check out some other videos. Thank you all of you for love and support.